அறிந்து செயல்படக்கூடிய சங்கம் எது என்று ஓங்காரக்குடிலாசன் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். முன் ஜென்மத்தில் நல்வினை இல்லாமல் ஓங்காரக்குடிக்கு வர முடியாது. அப்படியே இருந்தாலும் நீடித்து நினைக்க முடியாது. குறை காண்பான் ஆசான் மீது. ஏன் ரூமுக்குள்ளே இருக்கா? ஏ நோய் வந்துச்சுட்டு ரூமுக்குள்ள என்ன நோய் வந்து நடத்தமா? நோய் அல்ல. அது ஒரு காரணம் இருக்கும், நமக்கு புரியாது போகணும். ஆக எல்லாவற்றையும் அறிந்து செயல்படுகின்ற சங்கம் அகத்தியஸ்தர் மகா சங்கம். இப்போ அங்கே நண்பர்லாம் தொண்டு செஞ்சுருக்க கிட்டத்தட்ட ஒரு 8-9000 பேர் பசியாட்டாங்க. இப்போது 8-9000 பேர் பசியாட்டத்துக்கு ஆசான் துணை இருந்து தலைமை தாங்கி நடத்திக்கிட்டு இருக்கிறாருங்க. தலைமை தாங்கி நடத்தி அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்கு, சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக இதை போன்ற வாய்ப்பு ஆசான் உருவாக்கி தந்திருக்கிறார். அன்பர் மாதவன் சொன்னார், ஒரு திருமணம் செய்ய வைக்க ஓராண்டு கற்க வேணும்ன்ட்டு. 1187 திருமணம் செய்திருக்கிறார்னால் ஆசான் துணை இல்லாமல் செய்திருக்க முடியாது. அற்புத செயல் நடந்துகிட்ருக்கு அற்புதம் துணையால். அற்புதம் செயல் நடந்துகிட்ருக்கு ஆற்றல் பூண்டிய ஆசான் துணையால். நல்ல பல காரியம் நடந்து வருகிறது நல்லோர் துணையால். பெருமைக்கத்தக்க காரியம் நடந்துருது வல்லவன் துணையால். நல்லோர் வல்லோர் வல்லோர்களெல்லாம் சேர்ந்து நடத்துகின்றார்கள் இந்த சங்கத்தை. அவர் திருவடியை போற்றுகிறோம், வணங்குகிறோம். நீங்கள் வாழ வேண்டும் என்று கேட்டு நான் பேசிய தவறு இருக்க தான் செய்யும். அதை கட்டுணர்ந்த கொள்கை படைப்பாளர் அன்பளவர் மாதவன் சுப்பணன் செட்டியார் இவரெல்லாம் ஒரு பாஸ்கர் லண்டன் பாஸ்கர் வீரா இவரெல்லாம் பொறுத்தொள்ள வேணும் என்று கேட்டு முடிக்கிறேன். வணக்கம். நான் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.